ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சிருக்கான் அந்த ரெண்டு ப்ரீசெட்ஸுமே இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிணா கரெக்டாக அந்த பீட்மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும்போது நானே சாங்கு இந்த மாதிரி வெறும் பீட்மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன் நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பீட்மார்க்கு பதிலாக இதில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணாலே போதும் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை ரெடி பண்ணி முடிச்சோம் மறுதான் ஏன்னா நீங்கள் இதில் இமேஜ் ஆட் பண்ணிட்டாலே அதுக்கடுத்து இதில் எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணால் நான் அடுத்து அடுத்து ரொம்ப ஈஸியாகவே சொல்லி கொடுத்துருவேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி இமேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் இதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோடய இமேஜை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட இமேஜ் தான் ஸோ இதே மாதிரி உங்களோட இமேஜை வச்சும் நான் வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்லியிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துருக்க அந்த ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போது இந்த மாதிரி உங்களோட இமேஜ் வச்சும் நம்மளோட யூடியூப் சேனலில் உங்களோட ஃபோட்டோ வச்சு வீடியோ போடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வீடியோட லாஸ்ட் வர இருக்க அந்த எல்லா பீட்மார்க்கும் எல்லா இமேஜும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு இப்ப இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்போ எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபைட் ஃப்ரீஜர் இருக்குறதில்ல அதை ஃபஸ்ட்டு ஓபன் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஓபன் பண்ணிணா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் மூணே மூணு எஃபைட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன் இந்த மூணே மூணு எஃபைட்டை வச்சு தான் நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீட்லையும் பண்ணுற மாதிரி எப்போ போல இந்த முதற்கு எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ கட் அந்த முதற்கு இமேஜோட எஃபெக்டை மட்டும் நம்ம காப்பி பண்ண போகிறது அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இப்போ அந்த பிளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் சிம்பிள் இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண இல்லை நாலாவது இருக்குது அந்த லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ நம்புறேங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட்மார்க் ஃப்ரீசர் பதில் அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குதில்ல அந்த வீடியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இமேஜ் ஸோ அதில் தான் நம்ம இதை பேஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணணுமோ மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளே டச் பண்ணிட்டு இல்லை லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ இருக்கா ஜஸ்ட் அந்த ஆரம் டச் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டே மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கிலோ இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் நமக்கு அந்த எஃபைட் மட்டும் பேஸ்ட் ஆயிரு ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அதாவது முத இமேஜில் பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு மூணு இமேஜை விட போகிறோம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்துருக்கு நாலாவது இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட் ஸோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி ஒரு மூணு இமேஜ் ஸோ ஒன்று ரெண்டு மூணு இமேஜை விட்டுவிட்டு அதுக்கு எடுத்துக்கிற நாலாவது இமேஜில் மறுபடியும் இதே எஃபைட்டு ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரும் மூவ் பண்ணி மூவ் பண்ணி அந்த மூணு இமேஜை விட்டுருங்க அந்த மூணு சின்ன இமேஜை விட்டுட்டு நாலாவது இருக்க அந்த பெரிய இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நான் வீடியோட லாஸ்ட் வர அந்த மீதர்க்க இருக்க அந்த பாதி இமேஜஸ்க்கு மொதல் எஃபைகிட்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு இனி மீதர்க்க இருக்க இந்த சின்ன சின்ன இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபைட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அதே சேர்க்க எஃபேட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இப்போ நம்ம மூணு எஃபைக்ட்டில் மொதல் எஃபெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு இனி மீது இருக்க இந்த ரெண்டே ரெண்டு ஸோ இந்த ரெண்டு இப்போ நம்ம இந்த ரெண்டாவது எஃபைங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ கட்ட அந்த ரெண்டாவது இருக்க இமேஜோட வெறும் எஃபைகிட்ட மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க முத நம்ம அந்த லேயரோட காப்பி பண்ணோம் இதை ரெண்டாவது நம்ம வெறும் எஃபைகிட்டை மட்டும் காப்பி பண்ணுறோம் ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறோம் அந்த பீட் மறுபடியும் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இதில் நம்ம இப்போ மொத எஃபெக்ட் எப்படியே ஆட் பண்ணோம் இந்த ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணிட்டு ஒரு மூணு இமேஜ் விட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு இமேஜில் ஃபஸ்ட்டு ரெண்டு இமேஜ் பாருங்கள் ஒரே சைஸில் இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு இமேஜில் மட்டும் அந்த ரொம்ப சின்னதாக இருக்கு பதில் அந்த ரெண்டு இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க இந்த மாதிரி லென்த்தான இமேஜை விட்டுருங்க ஸோ இதே மாதிரி அடுத்த அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சின்ன இமேஜ் அதாவது ரொம்ப சின்ன சைஸில் ரெண்டே ரெண்டு இமேஜும் ஒரே சைஸில் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு ரெண்டு இமேஜுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் இந்த அதாவது இந்த ரெண்டாவது எஃப்ட்டாக ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ட்ரிக்கெலாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அலைட் மசில் எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் வீடியோட லாஸ்ட் ஊராக உங்களுக்கு லைவாகவே ஆட் பண்ணி காட்டுறேன் மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு ரெண்டு சின்ன சின்ன இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டே போங்க ஸோ இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு எஃபைக்ட்டையுமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு இனி மீது இருக்கிறது என்ன இந்த மூணாவதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜஸ் மட்டும் தான் ஸோ இந்த ஒரு இமேஜுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கா இதுக்கு மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் கவுண்ட்டு அதே எஃபெக்டே மறுபடியும் ப்டி ஓபன் பண்ணினா அதில் இனி நமக்கு மீது இருக்கிறது இந்த லாஸ்ட் இருக்க இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் தான் ஸோ இந்த ஒரே ஒரு இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிட்டு இப்போ அதே மாதிரியே பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மறு பிரீசர் பஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீது இருக்க எல்லா இமேஜும் அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த மொதல் எஃபெக்ட் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு சின்ன இமேஜ்லாம் முடிஞ்சு இந்த இடத்துல ஒரு நாலாவது இமேஜ் இருக்கா ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி அதே மாதிரி மறுபடியும் ஒன்று இந்த இடத்துல ரெண்டு மூணு இமேஜ் விட்டு அதுக்கு எடுத்துருக்க நாலாவது இமேஜ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்கெலாம் எஃபெக்ட்டாக ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே இந்த ஒரு எஃபெக்டே கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான வீடியோட லாஸ்ட் வர மீது இருக்க எல்லா இமேஜுக்கும் எல்லாம் எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு எடுத்தது இல்லை இல்லாமல் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல ஸோ இப்போ இந்த வடிவம் நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தபோது ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணி So thanks for watching!